வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்னைக்கு நாம சாஃப்டா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வேக வச்சு தோல் விரிச்சு பொடியா கட் பண்ண உருளைக்கிழங்கு. நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கர்ல 2 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, பொரிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், கருவேப்பிலை கொஞ்சம். அப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் லேசாக சூடானதும் அதில் கருவேப்பிலை சேர்த்துங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க அரைச்சு உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து இப்படி எல்லா பீஸ் உருளைக்கிழங்குலையும் மிளகாத்தூளும் உப்பும் நல்லா சமமாக கலந்துக்கணும். அடுத்த கம்மி தீலியே வச்சு அப்படியே திறந்தே வைங்க, பாத்திரத்தை மூடக்கூடாது. அப்படியே திறந்து வச்சோம்னால நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ரெண்டு நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்க கரைக்கி போடுங்க. எல்லா உருளைக்கிழங்கும் திருப்பி விடுங்க. அப்புறம் எல்லா பக்கமும் சமமாக ஃப்ரை ஆகி நமக்கு நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை கிடைக்கும். இப்படி எல்லா பக்கமும் நல்ல பொன்னிறமாக வருபக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சாஃப்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எல்லா மிக்சட் ரைஸ்க்குள்ளேயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.